இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தி க்ரௌடட் ரூம் அப்படிங்கிற ஆப்பிள் டிவி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு ஒரிஜினல் சீரீஸை பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ண சீரீஸ். அந்த நாவலை எழுதுனது டேனியல் கீஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவரோட ஃபஸ்ட்டு நாவலாக இருந்தது, சாரி ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரியாக இருந்தது ஃப்ளவர் ஃபார் ஆல்கர்னான் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இதை வந்து 1959 அவர் எழுதுகிறாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 1966 அதை ஒரு நாவலாக எழுதுகிறாரு. எதுக்குன்னா சார்லி அப்படிங்கிற ஒரு மூவிக்காக. அந்த மூவி 1968 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மூவியை தொடர்ந்து அதே பேரில், அதாவது ஃப்ளவர் ஃபார் ஆல்கர்னான் அப்படிங்கிற பேர்லேயே 2000 நினைக்கிறேன், ஆமாம் 2000 வந்து ஒரு டிவி ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் அவரோட புக்கு வந்து எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சிச்சு, அதாவது ஒரு மூவியாகவும் ஒரு டிவி மூவியாகவும். ஸோ அதுக்கடுத்து அவர் வந்து 1981 த மைண்ட் ஆஃப் பில்லி மில்லிகன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறாரு. ஸோ இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் தி க்ரௌடட் ரூம் இருக்குது. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 1981 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தி மில்லிகன் வார் அப்படின்னு சொல்லி 1994 ஒரு புக்கை எழுதுறாரு. அந்த புக் வந்து ஜப்பானில் ரிலீஸ் பண்ணப்படுது. என்னடா சீக்குவல் வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா, அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ தி க்ரௌடட் ரூம் அப்படிங்கிற சீரீஸ் ஆப்பிள் டிவி ப்ளஸ் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவர் ஃபஸ்ட்டு எழுதின நாவல் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலாக இருக்கும்போது எப்படி அதுக்கடுத்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நாவல் எழுதினாருன்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்காக பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்காருங்க, அதுவும் 1950 ப்ரூக்ளின் காலேஜில் படித்து. ஸோ அந்த படிப்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கலந்த ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஸோ இந்த நாவலில் இந்த பில்லி மில்லிகன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ரியல் கேரக்டர். ஸோ இந்த நாவல் வந்து ஒரு நான் ஃபிக்ஷனல் நாவல். ஸோ இந்த நாவலில் இருக்கக்கூடியது எல்லா சம்பவங்களும் உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி எழுதுனது. ஸோ அதனாலேயே இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ இந்த புக்கை பற்றி ஒரு சீரீஸ் வந்து இப்போ தான் வருதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி கொண்டாந்துருப்பாங்க, 24 ஃபேசஸ் ஆஃப் பில்லி மில்லிகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை மையமாக வச்சு நிறைய சீரீஸ் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தி ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு மூவி வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும் அந்த அன்பிரேக்கபிள் ஃப்ரான்ச்சைஸில். ஸோ அதை சொல்லலாம். ஸோ அதில் இருக்க அளவுக்கு ஆக்டிங் இதில் வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. பட் ஆப்பிள் டிவி வந்து குவாலிட்டிலையும் சரி, ஆக்டிங் வந்து கேஷ் சூஸ் பண்ணியிருக்கிறதுலையும் சரி, ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த க்ரௌடட் ரூம் பார்த்தீங்கன்னா June 9, 2023 ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஃபஸ்ட்டு 3 எபிசோடை அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் இதில் 10 எபிசோடு இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னால கண்டிப்பாக ஒரு 45 to 60 minutes இருக்கும் ஒவ்வொரு எபிசோடும். ஸோ நம்ம டாம் ஹோலண்ட் லீடு ஆக்டர் ப்ளே பண்ணுறனால, ஸோ அவரோட ஆக்டிங்கை பற்றி உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த செரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் டிவிக்காக ஒரு மூவி நடிச்சு கொடுத்துருப்பாரு, அதுலேயும் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். கண்டிப்பாக இதுலேயும் சூப்பராக ப்ளே பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த சீரீஸ்க்காக யாராவது வெயிட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கான வீடியோல வந்து உங்களை பார்க்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்கமிங் ஆப்பிள் டிவி சீரீஸா இருக்கட்டும், ஆப்பிள் டிவி பிளஸ் மூவிஸா இருக்கட்டும், அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் கமெண்ட்ல பின் பண்றேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.